India's #1 dealer Vasanth & Co in home appliances sale 50% வரை தள்ளுபடி, leading brands at lowest price. பவர் கட்டுக்கு ஒரே தீர்வு பிரைட்டன் பவர். கலீஜா பேசுறீங்க அவங்க அவங்களோட வளர்ப்பப்படி இப்படி சம்யுக்தா தேர்ட் ப்ரோமோல கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்களோ. பிக் பாஸ் சீசன் 4 உடைய 51வது நாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீடே வந்து கால் சென்டராக மாறி இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த வாரம் வந்து அந்த கால் சென்டர் டாஸ்க்கு போல ஸோ வீட்டில் இருக்கிற சில பேர் வந்து கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களா மாறி இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோமோவில் பார்த்தோம் பாலா கிட்ட அர்ச்சனா பேசுகிற மாதிரி. அண்ட் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா கிட்ட சனம் பேசுகிறாங்க. சனம் வந்து நான் தான் காலரு டென்ஷன்லாம் ஆகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன்லாம் நான் எங்க மேடம் ஆனேன், இங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாலும் ஆனா பேசுறதெல்லாம் கலீஜா பேசுறீங்க அப்படின்னு சம்யுக்தா சொன்னதும் சனமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க. உங்க மனசுல கலீஜா இருந்தாதான் அந்த வார்த்தைலாம் வரும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா பிக் பாஸ் எடிட்டர் இருக்காரே அவர் நிறைய வேலைகளை பண்ணியிருக்காரு. அங்கங்க சில கட் வச்சிருக்காங்க. கேப்டன்சி பத்தி சனம் கேட்க நான் கேப்டன் ஆனது சில பேருக்கு பிடிக்கல என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சனம் கேட்டதுக்கு அது அவங்கவுங்களுடைய வளர்ப்பப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சொல்லி முடியும் போது ஆரியோட எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்கப்பா. ஆனா ப்ரமோவை பார்த்து நம்ம எதையும் வந்து நம்பிடக்கூடாதுங்க. ஷோவை பார்த்தாதான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த ப்ரமோவை பார்க்கும்போது சாம் வந்து சில நிறைய வார்த்தைகளை கொஞ்சம் ஓவரா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அந்த தருதலை இஷ்யூ இருக்குல்ல ஸோ அதில் வந்து பாலா சனம திட்டும் போது ஆரி வந்து சப்போர்ட் பண்ணாரு. அப்போ எல்லாருமே அகெயின்ஸ்டா பேசுனாங்க பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கேஸில் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சம்யுக்தாவை வந்து தருதலை அப்படின்னு ஆரி சொன்னார். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கோர்ட் ரூம் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆரியோட வளர்ப்பு சரியில்லை வந்துட்டான் பிக் பாஸுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சம்யுக்தா யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் இப்போ வரைக்கும் ஆரிக்கு தெரியாது. கமல் சார் இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்மளும் எவ்வளவோ எதிர்பார்த்தோம். ஆனா இதை பத்தி ஷோல பேசவே இல்லை. இதை கேட்டுட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸும் எந்த விதமான கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணல. எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் சம்யுக்தா பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் ரொம்ப விடுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இந்த ப்ரமோவை பார்க்கும்போது சனம்க்கும் சம்யுக்தாவுக்கும் சண்டை வருதோ இல்லையோ சம்யுக்தாவுக்கும் ஆரிக்கும் மறுபடியும் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. நேற்று எபிசோடு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் அண்ட் சண்டையோட போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க இந்த வாரம் யாருக்கு நிறைய வோட் கிடைக்கும் அண்ட் யாருக்கு லீஸ்ட் வோட் கிடைச்சு எவிக்ட் ஆகி வெளியில போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின அத்தனை அப்டேட்ஸும் உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. எதுக்கு யாருக்கு வெங்காயம் கட் பண்ணீங்க பாருங்க. நான் வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கு சமையலையா இருந்துச்சு. ஏங்க அப்பத்துல இருந்து இது மூக்கி கிட்ட போயிட்டு கப்பா அடிச்சுது. எவ்வளவு நாள் ஆச்சு துவைச்சு? சும்மா ஒரு 6 மாசம் எடுத்துட்டு போறா. இது பேபி பிங்க் வந்தோனே மேங்கோ கியூப்ஸ் ஆட் பண்ணிடணும். ஓகேயா இதுக்கு பேபி பொறுக்குமா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. பறந்து அடிச்சு கொல்லுங்கடா. அதுக்கு நீங்க இந்த ஷோ பண்ண கூடாது. சரிங்க இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம் அது சொல்லுங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கோம். அதுல வந்து ஜிஞ்சர் ஜூலியன் அப்படின்னு சொன்னா அது ஜிஞ்சர் ஜூலியன். இந்த கட் பண்றது இந்த ஷேப் ஏதா ஜிஞ்சர் ஜூலியன் சொல்வாங்க. சோ அது ஆட் பண்ண ஜூலி இல்ல ஜூலி ஜூலியன் ஜூலியன் அது ஆட் பண்ணோம். அதுக்கு அப்புறம் கிரீன் சில்லிஸ் போட்டுருக்கோம் அண்ட் மேங்கோ கியூப்ஸ் போட்டு சின்ன வெங்காயம் நீங்க கட் பண்ணி கொடுத்தீங்கல அது பிங்கா ரோஸ்ட் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மேங்கோ கியூப்ஸ் போட்டுருக்கோம். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ரெட் சில்லி ஆட் பண்ண போறோம். அதாவது இது ஏதோ சொன்னீங்களே இது வந்து நார்மல் ரெட் சில்லி தான். பட் தஹி சில்லி ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா. ஓகே தஹி சில்லி. ஆமா தயிரே இல்ல. இனிமே பேச மொத்திக்கிட்டு இரு. கொன்றுவேன். India's #1 dealer Vasanth & Co in home appliances sale 50% வரை தள்ளுபடி, leading brands at lowest price. பவர் கட்டுக்கு ஒரே தீர்வு பிரைட்டன் பவர்.